ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ரோட்டுக்கடை காளான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் வீட்டில் காளான் இல்லைன்னு கவலையே படுத்த விழுங்க. கோஸ் இருந்தால் போதும், மீன் மேக்கர் இருந்தால் போதும். நம்ம இது இரண்டையும் வச்சு சூப்பராக ஒரு ரோட்டுக்கடை காளான் மசாலா பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டில் கோஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம மீன் மேக்கரை நான் வந்து நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இதில் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். மீன் மேக்கரை நல்லா பிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி, அது போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசையணும். கோஸ்லேயே தண்ணி இருக்கும், அப்படி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்குங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பக்கோடா மாதிரி பொறிச்சு எடுக்கப்போம். இப்போ பேன் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். சும்மா பக்கோடா இது மாதிரி போட்டு பொறிக்கணும். குட்டி குட்டியாக கொட்டி ரொம்ப வேக வைக்கக்கூடாது, மொறு மொறுன்னு. கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரும்போது நீங்கள் எடுத்துடணும். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிச்சு. ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப மொறு மொறுன்னு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துடணும் இதுக்கு முன்னாடியே. இப்போ எல்லாமே பொரிச்சியாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறின உடனே இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டாச்சு. ஆயில் காஞ்ச உடனே இப்போ ஆனியன் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்க போகிறோம். இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சும்மா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா. இப்போ நல்லா வதக்கணும். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் நல்லா. இப்போ பொறிச்சு வச்ச நம்ம கோஸையும் மீன் மேக்கரையும் இதில் சேர்த்துடுறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை 3 ஸ்பூனுக்கு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கணும். கலர் வர்றதுக்கு நான் கொஞ்சம் கேசரி பவுடரை கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் போட்டுக்குங்க. அப்புறம் மல்லித்தழை போட்டுக்குங்க. காளான் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.